தீவிர புயலான அசானி புயலாக வலுவிழந்த நிலையில் ஆந்திர கடற்கரையை நெருங்கி வருகிறது. இதனால் காக்கிநாடா உள்ளிட்ட நகரங்களில் கனமழை பெய்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான அசானி தீவிர புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடற்கரையை நெருங்கி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினத்தில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ள இந்த புயல் இன்று நண்பகலில் மச்சிலிப்பட்டினம் ராஜமுந்திரி இடையே கரையை கடந்து ஒடிசா நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அசானி புயல் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசானி புயல் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதால் விசாகப்பட்டினம் காக்கிநாடா உள்ளிட்ட கடற்கரையோர நகரங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. மேலும் காக்கிநாடா விசாகப்பட்டினத்தில் கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. காக்கிநாடா உப்படா கடற்கரை சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அசானி புயல் காரணமாக ஆந்திர மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆந்திராவில் பள்ளி மாணவர்களுக்கு இன்று நடைபெறவிருந்த பொதுத் தேர்வுகள் வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் இன்று இண்டிகோ விமான சேவை முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று பெங்களூரு டெல்லியிலிருந்து விசாகப்பட்டினம் வரவேண்டிய ஏர் ஏசியா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் கடற்கரை பகுதியில் நேற்று தேர் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. அசானி புயலால் கடல் கொந்தளிப்பாக இருப்பதால் அண்டை நாட்டிலிருந்து தேர் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்றும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் தெரிவித்திருப்பதாகவும் உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். அசானி புயலால் ஒடிசா மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. புரி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. அசானி புயல் காரணமாக கடலூரில் லேசான சாரல் மழை பெய்த நிலையில் தற்போது கடல் சீற்றல் அதிகரித்துள்ளது. இதனால் 4 அடி உயரத்திற்கு அலை எழும்புகிறது. இதன் காரணமாக வெள்ளி கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீசார் அங்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.